ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக வீடியோ போடலேன்னு கேட்டே இருக்கீங்க. லைஃப்பில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு வ்ளாக்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன வ்ளாக் அப்படின்னா, நம்ம சென்னை டிமார்ட் வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, ஈரோட்லேயே வந்து டிமார்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க சக்தி ரோட்டில் அப்படின்ட்டு. அது வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது என்ன அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா பார்க்கிங் வந்து கீழே இருக்குங்க, அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங், ப்ளஸ் வந்து வெளியிலையும் பார்க்கிங் இருக்குது. ஸோ நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. உள்ளே போனதுமே வந்து கிராசரி ஐட்டம்ஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், ட்ராலியில் ரெண்டு குழந்தைங்களையும் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க, டயர்டாயிட்டாங்க போல். இது வந்து எல்லாமே வந்து ப்ரைஸ் எவ்வளோ, என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்டாக போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தாவே விசிபிளாக தெரிகிற மாதிரி நல்லா வந்துட்டு பெரிய லெட்டர்ஸில் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், எம்ஆர்பி ப்ரைஸை வந்து கொஞ்சம் சின்னதாக சின்ன ஃபாண்ட்டில் போட்டிருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸை, இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸை கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல விசிபிளாக இருக்குது. ஆரின் உள்ளே போனதுமே அம்மா ட்ராலியில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பாட்டுக்கு உட்காந்துட்டான். இது பார்த்திங்கன்னா லூஸில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. வெள்ளை ரவை, கோதுமை ரவை, சர்க்கரை, அதுக்கப்புறம் வந்துட்டு ரைஸில் எல்லா ரைஸுமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிலக்கடலை, பொட்டுக்கடலை, இந்த மாதிரி எல்லா ஐட்டமே லூஸில் வச்சுருந்தாங்க. ப்ரைஸும் கம்மியாக இருந்தது. நம்ம வந்துட்டு எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு ஒரு கவரில் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன ரேட்டோ அதை அப்படியே போட்டுறாங்க. என்ன வெயிட் இருக்கோ அதை அப்படியே போட்டு கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஒரு கிளான்ஸாக காமிக்கிறேன் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப டீப்பாக நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கலைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போனாலும் பேக்கிங் ஐட்டம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா சாக்லேட் மோல்டு 78 ருபீஸ் போட்டிருக்காங்க. பட் நான் அதிகமாக எதுவும் வாங்கலை, நான் ஆல்ரெடி மோல்டெலாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே அதிகமாக பேக்கிங் சப்ளைஸ் வந்து இல்லைங்க. அப்புறம் இது ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, கிட்ஸுக்கு அடல்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஸ்லிப்பர்ஸு, வாக்கிங் ஷூஸு, இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. கொஞ்சம் நல்லாவே இருந்தது, ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேணும்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எதுவும் வாங்கலை, அவருக்கு மட்டும் ஒரு ஸ்லிப்பர் ஒன்று வாங்கணும் டெய்லி யூஸ்க்கு. இது பாருங்கள், நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. நான் அப்படியே வந்து ஒரு கிளான்ஸ் மாதிரி காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு, அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி மாலில் போய் வாங்குறது வந்து நிறைய பேர் அப்போஸ் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்க கடையிலேயே வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸில் கூட ஒன்று ரெண்டு பேர் சொல்லியிருக்கீங்க. பட் இந்த மாதிரி இடத்துல வாங்குறதுல வந்து நமக்கு வந்து லாபம் தான். நமக்கு எங்கே ஒரு 5 ரூபா மிச்சமாகும் அப்படின்னு தானே நம்ம பார்க்க முடியும். நான் வந்து அந்தியூரில் இருக்கேன். இப்போ நான் அந்தியூர்லேருந்து இந்த கடைக்கு ஷாப்பிங் பண்ணுறக்காக போனேன் அப்படின்னா எனக்கு லாஸு. இதே இந்த கடைக்கு நான் பக்கத்தில் இருக்குது, டிமார்ட் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நான் தாராளமாக வாங்கிக்கலாம். நமக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியாகுது அப்படின்றப்போ கண்டிப்பாக வாங்கலாம். அதனால் வந்து தப்பு இல்லை, நம்ம வந்து யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது. எங்கே வேணுமோ நமக்கு எங்கே பிடிக்குதோ வாங்கிக்கலாம். அண்ணாச்சி கடையில் வாங்குறவங்க அண்ணாச்சி கடையில் வாங்கிக்கலாம், டிமார்ட்டில் வாங்குறவங்க டிமார்ட்டில் வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து அண்ணாச்சி கடையிலேயே வாங்குகிறோம். சம்டைம்ஸ் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் டிமார்ட்டுக்காக போகலை, கரூர்லேருந்து நான் வந்துட்டு அந்தியூர் வர்றேன். வர்ற வழியில் அப்படியே வந்துட்டு ஈரோடு வழியாக போய் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிட்ஸுக்கு நிறைய வந்து ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி மக்கு இருக்கலையே, இந்த ப்ளூ வந்து இந்த டீல் கலர் இல்லை வந்து டர்க்கிஷ் ப்ளூ சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரில் ஒரே ஒரு மக் தான் இருந்தது. அதை நான் வேணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். அதில் சின்ன சின்ன டாட்ஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எடுத்து மறுபடியும் உள்ளே வச்சுட்டாரு. அதை எப்படி யூஸ் பண்ண போறியா, ரொம்ப குட்டியாக இருக்குன்னு. பட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அழகாக இருந்தது. இது பாருங்கள், 29 ருபீஸ் தான், நல்ல பெரிய மக்கு. இதே மாதிரி மக்கு வந்து நான் சென்னையிலே நான் வாங்கி காமிச்சிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, 2 மக்கு. இது வந்து 19 ருபீஸ் தான், சின்ன மக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸு, கண்ணாடி, அதாவது கிளாஸ் கண்டெய்னர், மேலே லிட்டு வந்து பிளாஸ்டிக்கு, 119 ருபீஸு. அதுக்கப்புறம் நம்ம காஃபி மக் கலெக்ஷன், இந்த ஒயிட் எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு, 59 ருபீஸு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு கீழே இருக்கிறதுல வந்து நான் 2 வாங்கியிருக்கேங்க. அதை நான் ஃபைனலாக காமிக்கிறேன் என்னென்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா 100 ரூபா, அதாவது 109 ரூபா. அதுக்கப்புறம் வந்து இது டிப்பிக்கல் காஃபி மக்கு, 59 ருபீஸு. எல்லாத்தோட ப்ரைஸும் நான் காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிளாஸ் பவுலு, சின்ன சைட் பவுல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிப் ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஷார்ட் கிளாஸு, இது வந்து 25 ரூபா, எம்ஆர்பி வந்து 35 ரூபா, ஆஃபர் வந்து 25 ரூபா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சூப் பவுல்ஸ் மாதிரி நிறைய இருந்தது, இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க பாருங்கள். ஆனால் நான் மோஸ்ட்லி பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறனால நான் வாங்கலை. பட் இது வந்து 49 ருபீஸ், இந்த பவுல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ப்ளஸ் வந்து இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து மைக்ரோவேவ் சேஃப்லாம் கிடையாது, நார்மல் பிளாஸ்டிக் தான். பட் அந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா வைடாக
இருந்தது, ப்ரைஸும் கம்மியாக இருந்துச்சுன்னு ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் இந்த குட்டி பவுலே பாருங்கள், 75 ருபீஸு. அந்த சைடு டிசைன்ஸு அதுக்கெல்லாம் தான் காசு, ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிக்கி மவுஸ் பிளேட்டு, நான் பார்த்தது ப்ரைஸ் பார்த்ததும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் இதில் தான் இந்த பிளேட்ஸில் தான் ஒன்று வந்து ஆரியனுக்கு வாங்கியிருந்தேன், எங்கள் அண்ணா பொண்ணுங்களுக்கும் வாங்கியிருந்தேன், சென்னை வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது வந்து 79 ரூபா. இது வந்து பார்க்குறக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது, அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்குன்னு மட்டும்தான் இந்த பிளாஸ்டிக் பிளேட் வந்து நான் என்கரேஜ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன். ஆரியனுக்கு வந்து எஸ்எஸ்ல வச்சுருக்கேன். இது வந்து சம்டைம்ஸ் அவன் கேட்பான் இந்த பிளேட்டில் போடுங்கன்னு. அப்பவும் பார்த்திங்கன்னா ஆறுன ஃபுட்டு தான், கொஞ்சம் வந்து சூடெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் தான் அந்த பிளாஸ்டிக்கில் போட்டு கொடுப்பேன். பிளாஸ்டிக் நம்ம எவ்வளோ காசு போட்டு வாங்கினாலும் அது பிளாஸ்டிக் தான். ஸோ அதனால் வந்துட்டு நான் மோஸ்ட்லி ஆறுனதுக்கப்புறம் போட்டு கொடுப்பேன். இல்லை சூடாக வேணும் அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு எஸ்எஸ்ல வச்சுருக்கேன் அவனுக்கு பிளேட்டு, அதில் தான் அதில் தான் போட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடாய் 649, 769 ஆஃபரில் 649. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரசம் வைக்கிறதுக்கு, இல்லை வந்து கொஞ்சமாக குழம்பு வைக்கிறதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணலாம், புளிக்குழம்பு வைக்கிறதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சாஸ்பேன் இருந்தது, சாஸ்பேன் ப்ரைஸ் பாருங்கள், இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தெரிஞ்சுது எனக்கு. அதுக்கப்புறம் தோசை தவா எல்லாமே இருந்ததுங்க. பட் நான்ஸ்டிக் வந்து நான் நிறைய வாங்கிட்டேன், ஒரு 2-3 தோசைகள் வச்சுருக்கேன், அதனால் நான் வாங்கலை, இதுக்கு மேலே எதுவும் வேண்டான்ட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம மிக்சிங் போல் சென்னையில் வாங்கியிருந்தோம் இல்லையா, 179, ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் போனீங்க டிமார்ட் பக்கம் அப்படின்னா வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. பேக்கிங் அடிக்கடி பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் ஆயிரும் அந்த மிக்சிங் பவுலு. ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா அது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸு இந்த மாதிரி வந்துட்டு இங்கே பாருங்கள், பாப்சிக்கல் மோல்ஸ் எல்லாம் இருந்தது. பாப்சிக்கல் மோல் வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு இதெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, கவுண்டர் டாப்பில் வைக்கலாம் இல்லை டைனிங் டேபிளில் வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா 239, கொஞ்சம் நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் கியூப் ட்ரே, இது வந்துட்டு ஐஸ் கியூப்ஸ் வந்து நம்ம அப்படியே பாட்டிலில் போட்டுக்கலாம், அதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தடில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து டெசர்ட்ஸ் கூட பண்ணலாம், நம்ம வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிற டெசர்ட்ஸ் கூட பண்ணலாம். நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி, அதனால் நான் வாங்கலை. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பேக்கில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு குட்டி கண்டெய்னரு, பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான், நான் வந்துட்டு இதுலேயே பெருசு வச்சுருக்கேன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். என்னோட வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் என்னோடய பழைய கிச்சன் வீடியோ போட்டிருந்தேன், அதில் காமிச்சிருப்பேன். இது வந்து ஒரு செட்டாக நான் வாங்கியிருந்தேன், அமேசானில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பவுல் பார்த்திங்க அப்படின்னா செட் ஆஃப் பவுல்ஸ் வந்து 119. இது பார்த்திங்கன்னா 7-piece செட்டு 129, 400 ml வரை, அதாவது 4000 ml வரைக்கும், அதாவது 4 லிட்ரு பிடிக்கக்கூடிய ஒரு இது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து டிமார்ட் வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஜஸ்ட்டு எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்றப்போ ரொம்ப ஹெவியான பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இல்லாமல் லைட் வெயிட்டு, அதே மாதிரி மைக்ரோவேவ் சேஃபும் கூட இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 ஃப்ளோர் இருந்ததுங்க, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். தேர்ட் ஃப்ளோர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் தான் இருந்தது, அந்த ஃப்ளோருக்கு அலௌடு இல்லை. ஸோ 3 ஃப்ளோரில் இருந்தது நான் ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சமாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிட்டேன். நாங்கள் வந்துட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்துருச்சு, அந்தியூர் கிட்டே வந்ததும் நல்ல மழை வந்துருச்சு. அப்படியே மழையை என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பாய், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக நானும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் இப்போ தாங்க வீட்டுக்கு வர்றேன், நான் கரூர் போயிருந்தேன். ஓகே கைஸ், பாய். உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய், டேக் கேர், பாய்.